இன்னொரு செய்தி தலைப்பு என்றால் கத்தர் உன்னை விருத்தடைய பண்ணுவார். அல்லேன்னு சொல்லுங்களேன். எடுத்து வாசி உபாகம் 13 அதிகாரத்தில் 18 வசனம், கத்தர் தமது கோபத்தை உக்கிறது விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்கள் ஆணையிட்டுபடி உன்னை விருத்தடை பண்ணுவார். ஒரே நிமிஷம் ஜெயிப்போம். பரிசுத்தர் இந்த வேலைக்கா சோத்திரம். கத்தர் எங்களோடு பேசுவராக, குறித்த நேரத்தில் மகிமையான செய்வீராக. ஏசு நாமத்தில் பிதாவே, சபை ராமன் சொல்லுவோம். கத்தர் செய்கிற காரியம் என்று முதலாவதாக வந்திருக்கிற உங்களை பார்த்து கத்தர் தீர்க்கசமா சொல்லுகிற வார்த்தை என்ன, உங்களுக்கு கத்தர் தயவு செய்ய போகிறார், உங்களுக்கு கத்தர் இறங்க போகிறார், கத்தர் ஆணையிட்டபடியே உங்களை விருத்தி அடைய பண்ணுவாராக. கத்தர் சொல்றாரு, சபையை விருத்தடை பண்ணுவார், உன் வியாபாரத்தை விருத்தடை பண்ணுவார், உன் வேலையை விருத்தடை பண்ணுவார், உன் குடும்பத்தை விருத்தடை பண்ணுவார், உன் ஆசீர்வாதத்தை விருத்தடை பண்ணுவார், உன் மேன்மையை விருத்தடை பண்ணுவார், உன் ஐஸ்வரத்தை விருத்தடை பண்ணுவார், உன் கணத்தை விருத்தடை பண்ணுவார், எல்லா விதத்திலும் கத்தர் உன்னை விருத்தடை பண்ணுவாராக. ஆமன் ஆமென் சொல்லுங்களேன், ஆமன் ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் யார் விருத்தி வேத்தில் அடைந்தாடுந்து எழுத்தில் தியானிக்க போகிறோம். ஆதியம் 26 அதிகாரம் 13 வசனம், யாரை கத்தர் விருத்தி அடை பண்ணினார், அவன் ஐசுராகி. பாருங்க, மூன்று விதம் விருத்தி சொல்ல விரும்புகிறேன், பின்பு எப்பொழுது விருத்தி என்று பிரசங்கித்து முடிக்க விரும்புகிறேன். அவன் ஐசுராகி வர வர விருத்தி அடைந்து, ஈசாக்கை குறித்து சொல்லுகிறது, அவன் ஐசுரனை கத்தர் மாறு பண்ணினார். மாறு பண்ணி என்ன பண்ணாரா, அவன் வர வர விருத்தி அடை செய்தார். வறட்சியான காலத்திலே அவன் விதைவித்த பொழுதிலும் கத்த 100 மடங்கு பலனை கொடுத்து வர வர விருத்தி அடை செய்தார். காரணம் என்ன, வேத வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். அருமையான தேவ பிள்ளையில கத்திர ஒன்று பேசுவாராக, கத்ராய தேவன் நீ தேதி குறிச்சுக்கோங்க, தீர்க்கசம வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நீ இருப்பதை போலல்ல, வர வர தேவனாய கத்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். அல்லேலூயா. நான் சொன்னது போல சபையை இன்றைக்கு இருப்பது போலல்ல, வர வர விருத்தி அடைய போகிறார். உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு இருப்பது போல எல்லாவித ஆசீர்வாதத்திலும் வர வர விருத்தி அடைய போகிறார். காரணம் என்ன, ஈசாக்கை போல பயமும் காணப்பட வேண்டும், பக்தியும் காணப்பட வேண்டும். அனைவ வாழ்க்கை என்ன காணப்படுது, பக்தி காணப்படுகிறது. பக்தி என்றால் என்ன, தூங்கும் போது தலைமாட்டில் பைபிள் வச்சுக்கிறது. பக்தி என்றால் என்ன, எல்லாம் கட்டி பிடிச்சி பைபிளை நெஞ்சோடு வச்சுக்கிறது. இது மட்டும் பக்தி அல்ல, பக்தி கத்தர் சொல்ல அந்த பக்தி மாத்திரமல்ல, ஈசாக்கு பக்தி முழுவனாய்ந்தான், பயமுழுவனாய் காணப்பட்டான். அவன் நல்லா கவனிங்க, ஈசாக்கை கத்தர் வர வர விருத்தி அடை செய்தார். காரணம் என்ன, அவன் பயபக்தி உள்ள மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இன்னொரு மனுஷன் வாசிங்க, யாதியாகமம் 30 அதிகாரத்தில் 43 வசனம், ஆதியாகமம் 30 அதிகாரம் 43 வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து ஆடுகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர், ஒட்டகங்கள், கழுதைகளும் உடையவனானான். நல்ல கவனி, அந்த மனுஷன், இது யாரை குறிக்கிறது, யாக்கோபுக்கு இருக்கிறது. யாக்கோப்புங்கிற மனுஷன் வரும்போது அவன் சரித்திரம் நமக்கு தெரியும், அவன் கோலும் கையுமாய் வந்தான் என்று சொல்லி. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற என்னோட குடும்பத்தில் என்னோட வாழ்க்கை அப்படி தான் காணப்படுது பாஸ்டர், ஒரு நினைவு காணப்படவில்லை, ஒரு நிறைவில்லாதபடிக்கு ஒரு குறைவோடு காணப்படுகிறேன், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் காணப்படவில்லை. கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறார், வர வர உன்னை விருத்தி அடை பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, உன்னை மிகவும் அதிகமாய் கர்த்தர் விருத்தி அடை பண்ண போகிறார். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் ஆமென் சொல்லுங்கள். காரணம் என்ன, யாக்கோபுடைய காரியம் தெரியும், 32 அதிகாரத்தை வாசிக்கிறோம், பின்பும் யாக்கோபு தனித்திருந்தான் என்பதாக, அவன் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான் என்பதாக, அவன் ஜெபிக்கிற மனுஷன். ஈசாக்கு பயபக்தியாக இருந்தான், அவன் வர விருத்தடை செய்தார். யாக்கோபு ஜெபித்தான், அவன் மிகவும் அதிகமாக கத்தி விருத்தடை செய்தார். தேவனாய் கத்தர் உங்களை வர வர விருத்தடை செய்வாராக, தேவனாய் கத்தர் உங்களை மிக விருத்தடை செய்வாராக. ஆமா நாமேன் சொல்லுங்களேன். இன்னொன்று வாசிங்க, 2 சாமுவேல் 5 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க, தாவீது நாளுக்கு நாள் போதைய போதிய தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீங்க ஒன்று, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், பயபக்தியோடு காணப்பட்டான். யாக்கோப்பு
மிகவும் அதிகமாக விருத்தி அடைந்தான், ஜெபிக்கிற மனுஷனை காணப்பட்டான். தாவீது சொல்ல வேண்டும் என்றால் தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் விருத்தி அடை செய்தார். காரணம் என்னவென்றால் அவன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய் காணப்பட்டான். அப்ப மூன்று விருத்தியை கர்த்தர் சொல்கிறார். ஒன்று, நீங்கள் வரவர விருத்தி அடைவீர்கள், நீங்கள் மிகவும் அதிகமாக விருத்தி அடைவீர்கள், நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இருப்பது ஐயா கவனிங்க, ஒரு மனுஷன் விசுவாசே மாறிவிட்டான் என்றால், ஒரு மனுஷன் இயேசு ரட்சனை ஏற்றுக்கொண்டான் என்றால், ஒரு மனுஷி தன் வாழ்க்கையை ஒரு குடும்பம் இயேசுவை ஒப்பு கொடுத்து விட்டதென்றால், அந்த குடும்பத்தை பாருங்க, அவங்க இருந்த வண்ணமாக கண்டிப்பாக இருக்கவே மாட்டார்கள். தாவீதினை பார்க்கும் ஒரு வசன வாசிக்க நல்லா இருக்கும், ஒரு அழகாக ஒரு வசனம் பாருங்க. முதலாவது அவன் மெய்ப்பனாய்ந்தான், அதன் பின்பு அவன் பாட்டு பாடுகிற மனுஷனாய்ந்தான், அதன் பின்பு அவனுக்கு ஏற்ற ஆயுததாரியை மாறப்படினார், அதன் பின்பு கர்த்தரவனை சேனாபதியாக மாறப்படுகிறார், அதன் பின்பு அவன் ரெண்டு கோத்திரத்துக்கு ராஜாவானான், அதன் பின்பு 12 கோத்திரத்துக்கு அவன் ராஜாவானான், அதன் பின்பு அவனும் சக்கரவர்த்தியாக மாறினான். கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பாரமா? எப்படி ஆசீர்வதிப்பாரமா? கொஞ்சம் கொஞ்சமாய் ஆசீர்வதிப்பார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி ஆசீர்வதிப்பாரமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிப்பார் என்பதாக பரிசுத்த வேதாமத்தில் வாசிக்கிறோம். இந்த காலில் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வான் என்றால், அவன் ரட்சிக்கப்படுவான் என்றால், இயேசுவை தெய்வம் ஏற்றுக்கொள் என்றால், நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? மந்திரத்தில் வாங்க வராது. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிப்பார். இனி இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இருக்கிறவனுமா இல்லை? எங்கள் சபையில் சில ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், எனக்கு தெரியும். நான் என் கண்காணன்னு பார்த்துருக்கிறேன். ஒரு குடும்பம் வந்தாங்க, முதல் நடந்து வந்தார்கள், பின்பு அவர்கள் சைக்கிளில் வந்தார்கள், பின்பு அவர்கள் மொப்பட்ஸில் வந்தார்கள், பின்பு அவர்கள் ஸ்கூட்டரில் வந்தார்கள், பின்பு அவர்கள் பைக்கில் வந்தார்கள், பின்பு அவர்கள் காரில் வந்தார்கள். இன்றைய கர்த்தர் அவர்களுக்கு 3 காரியும் 4 பைக்கையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர்களை வர வர விருத்தியடை செய்தார், அவர்களை மிகவும் அதிகமாக விருத்தடை செய்தார், அவர்களை அது மாத்திரமல்ல நாளுக்கு நாள் விருத்தடை செய்தார். இந்த கர்த்தர் சொல்றாரு, வந்திருக்கிறவங்களை இன்றைக்கு ஒருவேளை என் வாழ்க்கை விருத்தி இல்லை பாஸ்டர், ஒரு செழிப்பில்லாம காணப்படுது, வேலையில் முன்னேற்றம் இல்லை, அது மாத்திரமல்ல என் வியாபாரத்தில் முன்னேற்றம் இல்லை, ஒரு செழிப்பில்லை என்றால், சங்கீதக்காரனாக தாவீதை வர வர விருத்தடை செய்த தேவன், நாளுக்குள்ள விருத்தடை செய்த தேவன், மிகவும் அதிகமாக விருத்தடை செய்த தேவன், உங்களையும் அவர் விருத்தடை செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. இயேசு நாமத்தால் வாழ்த்துகிறேன். ஆடு மேய்த்த தாவீது சக்கரவர்த்தியாக மாறினது போல தேவனாகி தேவன் இந்நாள் இருப்பதை பார்க்கலாம். உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. எல்லாருமாய் கரந்தட்டு கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமேன். அப்படியே ஆவதாக. அப்போ எப்பொழுது இந்த விருத்தியை கர்த்தர் கட்டிடுவார் என்று சொல்லி உபாகம் 13:17-18 வசனங்கள். ஒன்றும் கைதிருக்க வேண்டாம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற தேவன் நல்ல கவனிங்க, தேவனாக கர்த்தருடைய கற்பனைகள்லாம் நீ தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நான் வச்சுக்கோங்க. தேவனுடைய கற்பனைகளை எப்பொழுது கர்த்தர் விருத்தி அடை செய்வார்? 3 விருத்தி நம்ம பார்த்தோம். அந்த விருத்தி நம்முடைய வாழ்க்கை உண்டாக வேண்டும் என்றால், உன் தேவனாக கர்த்தருடைய கற்பனைகளை நீ கை கொண்டு தேவனுடைய கர்த்தர் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்து, அவர் சத்தத்துக்கு கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை விருத்தி அடை பண்ணுவார். அல்லேலூயா. 3 வசனம் சொல்லுகிறது, கற்பனை கை கொள்ள வேண்டும். சபையில் அநேக வேதனை கற்பனைகள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் விருத்தி அடைய வேண்டும் என்றால் முதலாவதாக கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், ரெண்டாவது செம்மையாய் ஜீவிக்க வேண்டும். கூடுமானோட செம்மையாக ஜீவிங்கள். என்னிடம் ஊழியக்காரனாக இருக்கிறேன், இன்றைக்கும் நான் ஜெபிக்க ஜெபனு தெரியுமா, ஆண்டவரே நான் செம்மையாக ஜெபிக்க உதவி செய்கிறாக. அது மாத்திரமல்ல, சத்தி சொல்கிறேன், நான் ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. அதுவென்றால் அந்த கூடுமான மட்டும் யாரு தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே என்று ஜெபிப்பேன். இன்றும் மேல ஜெபமாக இது காணப்படுகிறது. கூடுமான மட்டும் நான் யாரும் தீமை செய்யக்கூடாது ஆண்டவரே. அருமையான யோபை வாசிக்கிறோம், அவன் உத்தமன் அல்லவன் செம்மையானவன், அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷன் வேதத்தில் வாசிக்கிறோம்.
ரெண்டாவதாக செம்மையாய் ஜீவியுங்கள், கர்த்தர் விருத்தி அடை பண்ணுவார். அதே வசனத்தில் மூன்றாவது சொல்லுகிறது, கர்த்தர் வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்கள். அன்று சொல்றாரு, உன்னை விருத்தி அடை செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக கற்பனையை கைக்கொள், அடுத்தபடியாக செம்மையானது செய், அடுத்தபடியாக செவி கொடுக்க வேண்டும் என்பதாக. நீதிமொழிகள் 9:9, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமான உபதேசம் பண்ணு அறிவில் விருத்தி அடைவான். அந்த விருத்தி பட முதல் குறிப்பு நம் கற்பனையை கை கொள்ள வேண்டும், செம்மையாய் ஜீவிக்க வேண்டும், கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன கண்டிஷன் கேட்டீங்கன்னா, நம் அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். நான் சொல்ற புரியுதா, நான் விருத்தி அடைய வேண்டும் என்றால் நம் ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும். ஞானம் மிக அவசியங்க, ஞானம் மிக அவசியம். நான் பேச ஞானம் அவசியம், படிக்க மாத்திரம் ஞானம் நினைக்காதீங்க, படிக்க மாத்திரம் ஞானம் இல்லை, பேச ஞானம் வேணும், வேலை செய்ய ஞானம் வேணும், சமைக்க ஞானம் வேணும், வியாபாரம் செய்ய ஞானம் வேணும், குடும்பத்தை நடத்த ஞானம் வேணும், சபைக்கு வருவதற்கு ஞானம் வேண்டும். நம்மை விருத்தி அடை செய்ய வேண்டும் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபைக்கு வருவதற்கும் சபையில் ஆராதனை செய்வதற்கும் கர்த்தரை துதிப்பது கூட ஞானம் அவசியமாக இருக்கிறது. ஏதோ வந்தவங்க போனாங்க, விருத்தி அடை செய்ய மாட்டார். சபை இன்வால்வ் ஆகுங்க, நீங்கள் உங்களுக்கு பாஸ் என்ன செய்யணும் கேளுங்க, நீங்கள் பாஸ் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், பாஸ்டர் பாருங்கள், பாஸ்டர் பாருங்கள், நீங்கள் தலைவர்களை பாருங்கள், சபைக்கு முன்மாறியாருங்க, கர்த்தர் உங்களை விருத்தி அடை செய்வார். அல்லேலூயா. இது எப்படி காணப்பட வேண்டும் என்றால், ஹீலிங் காஸ்பல் கேத்தட்ரல் ஃபேமிலி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு குடும்பமாய் காணப்பட வேண்டும். நீ குடும்பத்தை அங்கத்தனாய் காணப்படும் பொழுது, நான் சொல்கிறேன் இயேசு நாமத்தாலே, அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும் பொழுது கர்த்தர் உங்களை விருத்தி அடை பண்ணுவார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தை நடந்த ஞானம் வேணுங்க. நான் கேள்விப்பட்ட காரியம் சொல்கிறேன், அருமையான விசுவாசி நல்லா சபைக்கு வருவாங்க, அவர்கள் அவட மனைவி அவட பிள்ளைலாம் சபைக்கு வருவாங்க. ஒரு நாள் அவட கணவன் மறித்து போய்விட்டார், அவர் கணவன் மறித்து போயிட்டார். எல்லா ஓன்னு அழுதாங்க, அந்த மாதிரி அத்தான் நம்ம இப்போ செத்தன அழுவாங்க தெரியுமா, ஐயோ அத்தான் போயிட்டீங்களே எப்போ வருவீங்க, உங்களை எப்போ நான் திரும்பி பார்ப்போம், இருக்கும் போது பார்க்க மாட்டாங்க, போனோடது எப்போ பார்ப்போம் உங்களை, ஐயோ இந்த மூஞ்சை நான் பார்க்கணுமே, என்னை எப்போ நீங்கள் ராசாத்தின்னு கூப்பிடுவீங்க, என்னை எப்போ நீங்கள் கண்ணுன்னு கூப்பிடுவீங்க, ஒரே அழுக செழுது. என்ன பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சது அந்த காஃபின் பாக்ஸை வெளியே கொண்டு போகணும். இந்த காஃபின் பாக்ஸ் 4-5 பேர் தூக்கிட்டு வெளியே கொண்டு போனாங்க. அப்படியே அத்தான் உள்ள பஞ்சலை வச்சு ஆண் படுத்துட்டுருக்கிறாரு. காஃபின் பாக்ஸ் வெளியே கொண்டு போகும்போது அவசர காஃபின் பாக்ஸ் கதவுல இடிச்சிருச்சு, இடிச்சோன்னா அத்தானுக்கு உயிர் வந்துருச்சு. முடிச்சிட்டாரு, எல்லாருக்கும் ஒன்றே பொருள், ஐயோ கத்தர் செய்த பெரிய அற்புதம் அல்லவான்னு சொல்லி, ஐயோ இவ்வளோ என்னன்னு சொன்னோம், அத்தான் வருவீங்களா வரவன்னு சொன்னி, அத்தான் உட்காந்து பேன் பார்க்குறாரு, ஒன்று எழுந்திரிச்சாங்க, ஐயா அத்தான் பொழைச்சிட்டான்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். கூப்பிட்டாங்க, ஓகே பாஸ்ட்டு வேண்டாம், ஜபம் வேண்டாம், கத்திர அற்புதம் செஞ்சுட்டார் ஓகேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டும் போயிட்டார், எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ 5-6 வருஷம் ஆச்சு, அத்தான் உயிரோடு இருக்க முடியுமா? இந்த அம்மாவுக்கு நல்ல பேர், இந்த அம்மா பண்ண ஜபம், இந்த அம்மா பண்ண ஜபம், இந்த அம்மாவோட விசுவாசம் தான் அத்தானே உயிரோடு இருக்குன்னு சொல்லி அம்மாவுக்கு நல்ல பேர். இப்போ 5-6 வருஷம் கழிச்சு அத்தான் திரும்ப சேர்த்து போயிட்டார், வேறு வழியில் பூமியில் இருக்க முடியாது இல்லையா. இப்போ என்ன பண்ண, அத்தானே எல்லாம் ஒத்திரும், ஐயோ அத்தான் அன்னைக்கு பொழைச்சிங்களா போயிட்டீங்களா அத்தான், ஓ எல்லாரும் எழுதாங்க. இப்போ ஒரு 5-6 பேர் மறுபடியும் தூக்கிட்டு காஃபினை வெளியே கொண்டு போகிறாங்க. இந்த அம்மா சத்தமாக சொல்லித்தான், ஜாக்கிரதை இடிச்சிட போகுது அப்படின்னு சொன்னான். அத்தான் திரும்ப எந்திரிச்சிட போகிறாரு, இடிச்சிடாதீங்கடா. அன்னைக்கு அந்த அம்மா பேர் கெட்டு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், பேசுறதுக்கும் ஞானம் வேணும், ஓகே, வியாபாரம் செய்ய ஞானம் வேணும், சமையல் பண்ண ஞானம் வேணும், சபைக்கு வர ஞானம் வேணும், ஆராதனை செய்ய ஞானம் வேணும், படிக்க ஞானம் வேணும், வேற என்ன சொல்லலாம், வியாபாரம் செய்ய ஞானம் வேணும். அப்படி ஞானம் உங்களுக்கு காணப்படும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் விருத்தி அடை செய்வேன். அல்லேலூயா, சத்தமாக சொல்ற அல்லேலூயா. ஒன்று கற்பனை கை கொள்ளுங்கள், ரெண்டாவது செம்மையாய் ஜீவிங்கள், அடுத்து செவி கொடுங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்முடைய ஞானம் பெருகும் பொழுது கர்த்தர் நம்மை விருத்தி அடை செய்வார். 2 கொரிந்தியர் 10:16 வாசிங்க, 2 கொரிந்தியர் 10:16. ஆகிலும் உங்கள் விசுவாசமான விருத்தி ஆகும் பொழுது ஆ
போதும் ஐயா, உங்கள் விசுவாசமானது விருத்தி ஆகும் பொழுது. ஐயா ரொம்ப முக்கியமா, ரொம்ப முக்கியம். நீங்க அடுத்தபடியா மூன்றாவதாக நான் விருத்தி அடைய வேண்டும் என்றால் எப்படி விருத்தி அடைய வேண்டும்? மறந்துட்டீங்களா? வர வர விருத்தி அடைய வேண்டும். ரெண்டாவதாக மிகவும் அதிகமாக விருத்தி அடைய வேண்டும். மூன்றாவதாக நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அந்த விருத்திப்பட வேண்டும் என்றால் முதலாவது மூன்று காரணங்கள் கேள்விப்பட்டோம், ரெண்டாவது ஞானம் விருத்தி அடைய வேண்டும் கேள்விப்பட்டோம், மூன்றாவதாக விசுவாசம் விருத்தி அடைய வேண்டும். நான் ஒரு கேள்வி கேட்குற சத்தமாலையில் சொல்லுங்க, உங்களுக்கு யார் யார் விசுவாசம் இருக்குது? விசுவாசம் உள்ளவர்கள் சத்தம் வர அல்லேலூயா. எல்லாரும் விசுவாசம் இருக்குது. நான் சொல்ல புரியுதா? விசுவாசம் இல்லாமல் சபைக்கு வர மாட்டீங்க, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க மாட்டீங்க, விசுவாசம்லாம் பாட்டு பாட மாட்டீங்க, விசுவாசம்லாம் ஆராதிக்க மாட்டீங்க. விசுவாசம் கண்டிப்பாக இருக்குது. ஆண்டு சொல்கிறாரு, உனக்கு விசுவாசம் இருக்குது, ரொம்ப சந்தோஷம், ஆனால் பத்தாது அந்த விசுவாசம் விருத்தடைவதாக. ஐயா நான் சொல்கிறேன் கவனிங்க, நம்ம விசுவாசம் விருத்தடையும் என்றால் ஆண்டு வாக்கு தத்தும்படியே கடுகான விசுவாசம் இருந்தால் கூட மலையை பேர் தெங்க போடலாம், நம்ம சமுத்திரத்தில் போடலாம். நான் சொல்கிறேன் புரியுதா? அப்போ ஆண்டு என்ன ஜெபிக்க வேண்டும்? எங்கள் விசுவாசம் பெருக வேண்டாம் ஆண்டவரே. என்ன விசுவாசம், ஒரு மனுஷன் மகனுக்காக ஜெபம் பண்ணுறான், விசுவாசிக்கிறாயா? நான் விசுவாசிக்கிறான் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க வேண்டும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுமா ஆண்டவரே என்று சொல்கிறான். நல்ல கவனி விசுவாசியே, விசுவாசியில் வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருகுவதாக. உன் விசுவாசம் பெருகும் பொழுது என்னென்ன காரியத்தை நினைக்கிறியோ அது நடக்கும்யா. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் விருத்தி ஆகும் பொழுது நம்முடைய எல்லையை கத்தி விருத்தி ஆக்குவா. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய விசுவாசம் விருத்தி ஆகும் போது நம்முடைய வியாபாரத்தை விருத்தி ஆக்குவார். நம்முடைய விசுவாசம் விருத்தி ஆகும் போது ஐஸ்வர்த்தி விருத்தி ஆக்குவார் என்ற கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லாருமா சேர்த்து சத்தமா அல்லேலூயா. இந்த ஒரு முறை அல்லேலூயா. கற்பனை கை கொள்ளுவோம், செம்மையாய் ஜீவிப்போம், கர்த்தரை செவி கொடுப்போம். ஞானமா ஞானம் பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும். நீதிமொழியில் 13 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. நீதிமொழியில் 13:11, வஞ்சனையாய் தேடின பொருள் குறைஞ்சு போயிடும், கைப்பாடாய் சேர்க்கிறனோ கைப்பாடாய் சேருன்னு அர்த்தம். ஹார்ட் ஒர்க்கிங் என்னதுங்க, ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம். நம்ம எப்பத்தி விருத்தி அடைவோம், நம்ம எப்படி இருக்கணும்? ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். சும்மா கத்து விருத்தி அடைய செய்ய மாட்டார். அழக வசனம் சொல்கிறது, தன் வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனை கண்டால் அவன் நீசர் முன்னால் நிற்காமல் ராஜாக்கு முன்னாடி நிற்பான். பாஸ்டர் இனிமேல் நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன், சுறுசுறுப்பா இருக்குன்னு சொல்றவங்க சத்தமாலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விருத்தி அடைய செய்யணுமா? சுறுசுறுப்பா இருங்கயா. பிசினஸ் சுறுசுறுப்பு, வேலை சுறுசுறுப்பு, பாடுவது சுறுசுறுப்பு, ஆராதனை சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பாக இருந்து பாருங்க கர்த்தர். ஐயா நான் இன்னொரு கூட சொல்கிறோம்மா, நீ சுறுசுறுப்பாக இருந்து பாரு, நீ கேட்கவே வேண்டாம், கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்வார். நல்லா தட்டு கைய, நல்லா தட்டு கைய. ஆமா ஆமாய்யா. பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் இருப்பான், பெரிய பெரிய பொலிட்டிஷியன் இருப்பான், பெரிய பெரிய ஊழியக்காரர் இருப்பான். கேட்டுவோம், எப்படியா இருக்கிறீங்க? அவங்க சுறுசுறுப்பியா? காலங்கத்தை எந்திரிப்பாங்க, தேவ சொன்ன காத்திருப்பாங்க, விசுவாசிக்காக ஜெபம் பண்ணுவாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அண்ணன் சொல்கிறாரு, கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். அல்லவென்றால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவன், சுறுசுறுப்பாக இருக்கிறவன் கத்தனை பண்ணுவாரம்மா விருத்தி அடை பண்ணுவார். கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழியில் 11:24 வசனம் வாசிங்க. நீதிமொழியில் 11:24, வாரிரைத்தும் விருத்தி அடைவார் உண்டு. அதிகமாய் ஆமா. அடுத்த குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம் விருத்தி அடைய வேண்டும் என்றால் எப்படி இருக்கணுமாம்மா? கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு ஸ்வீட் கடைக்கு ஸ்வீட் வாங்க போறேன், போன மாசம்தான். ஒரு பிச்சைக்கார ஐயா வந்து, வயசான ஐயா, எலக்ட்ரிக் போஸ்ட் உட்காந்துருந்தாரு. நான் உடனே அவர்கிட்ட போய் திரும்பி வரேன், வரும்போது பார்த்து பாக்கெட்டில் கை விட்டோம், 100 இருந்துச்சு, அவ்வளோதான் கையில், 100 கொடுத்துட்டேன். கார்ல வந்து உட்காந்தேன். ஒன்று பாஸ்டர்மா சொன்னாங்க, நானும் நினைச்சேன் நீங்களே கொடுத்துட்டீங்கன்னு. அந் 100 வாணவன் மகராசை நல்லா இருக்கணும் அப்படின்னாரு, அதுவே ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது, 100 பார்த்து தேம்பி அழுகிறாருங்க ஐயா, தேம்பி அழுகிறாரு. இப்போ எவ்வளோ தேவை அந்த 100 அவருக்கு. அவன்ட்டு போய் நல்லா இருக்கல, நீ வேலை செய்யலாம்ல, கை நல்லா இருக்கு, கால் பண்ணாதீங்க, நீங்கள் கத்தர் கொடுக்க பிசிலித்தனம் பண்ணாதீங்க, நீங்கள் கொடுப்பதில் பிசிலித்தனம் கூடாது.
ஏழைக்கு உதவி செய்யல பிசுறதும் கூடாது. பிளைண்ட் ஹோம் போங்க செய்யுங்க, லெப்ரசி ஹோம் போங்க செய்யுங்க, ஆர்ப்பனை போங்க செய்யுங்க, பிசிறுத்தனம் செய்யாம உதவி செய்யும். ஆண்டு சொல்றாரு, நீ உதவி செய்ய 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 உன் தேவனாய் நான் உன்னை விருத்தி அடை செய்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாக்கியில் கைவிட்டு நோண்டி பார்க்கறது இருக்கிறதே சின்ன காசு, எதுவும் அந்த காசை பார்க்கறது பிசிறுத்தனம் பண்ணாதீங்க. வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தால் என்ன உண்டாகுமா? விருத்தி உண்டாகும். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. கற்பனை கை கொண்டால் விருத்தி, செம்மையாய் ஜீவித்தால் விருத்தி, கர்த்தர் செவி கொடுத்தால் விருத்தி, ஞானம் பெருகும் பொழுது விருத்தி, விசுவாசம் பெருகும் பொழுது விருத்தி, கடினமாய் உழைக்கும் பொழுது விருத்தி, வாரி இறைக்கும் பொழுது விருத்தி. ஒரு வசனம் எடுக்க பார்க்கல, நீதிமொழிகள் 9:11 வாசிங்க. 9:11, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுள் வருஷங்கள் விருத்தியாகும். சத்தமா சொல்லுங்க, என் இல்ல இப்படி சொல்லுங்க, என் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பக்கத்து கையை கொடுக்க சொல்லுங்க, உங்களுடைய ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். அவங்கள மூஞ்ச பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போறேன், பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. பத்தில் நல்லா சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.